என்று எழுதி இருக்குமா? மூச்சுக்கு மூச்சு அம்மா ஆச்சு சொல்லாதே சொல்லாதே அம்மா பேரை சொல்லாதே சும்மா சும்மா சொல்லாதே தொடருதே தொடருதே தமிழ் மண்ணில் தற்கொலைகள் இன்னும் கூட ஐந்து வார காலத்திற்கு ஊரடங்கு காலத்திற்கு ரூபாய் 1000 போதுமா? இதயமில்லா எடப்பாடியே பதில் சொல்ல பதில் சொல்ல மோடி எடப்பாடி ஆட்சி நிலைய அவலங்களை கண்டித்து மக்களுடைய அடிப்படையான கோரிக்கை புராணாகாரங்களை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை இடதுசாரி கட்சிகளின் சார்பிலே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். 70 ஆண்டுகால சுதந்திரத்தை இந்த 7 ஆண்டு காலத்தில் ஆட்சியிலே நாசப்படுத்துகிற ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. அநேகமாக இந்திய வரலாற்றில் முன்னால் எப்போதுமே இல்லாத ஒரு நாசகர ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சி மத்தியிலே இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகளை தட்டி கேட்டால் உடனே இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் மீது தேச துரோக வழக்கு போட்டு சிறையிலே அடைப்பதற்கு இன்றைக்கு கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டு விவசாயத்தையே கார்பரேட் கையிலே ஒப்படைக்கக்கூடிய 3 மசோதாக்களை நிறைவேற்றி இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஏற்பது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற சிரோமணி அகாலிதள கட்சியை அதை எதிர்த்து அதனுடைய ஒரே அமைச்சர் மத்திய அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் கேவலம் என்னவென்று சொன்னால், பாஜக கூட்டணி அமைச்சரே பதவியை ராஜினாமா செய்த போது எடப்பாடி அரசாங்கம் அந்த மசோதாக்களுக்கு இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ஆதரவு அளித்திருக்கிறது, அதை ஆதரித்து வாக்கு போட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய கேவலம். தமிழக விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் இந்திய விவசாயிகளுக்கு இழைக்கப்படுகிற மாபெரும் துரோகம் என்பதை நாங்கள் இன்றைக்கு வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல நீங்கள் பார்த்தால் நாடாளுமன்றத்திலே 18ஆம் தேதி தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள், 19ஆம் தேதி தான் இந்த சட்டத்தை 18ஆம் தேதி நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் கேவலம் என்னவென்று சொன்னால், அதுக்கு இணையான ஒரு சட்டத்தை 17ஆம் தேதியே எடப்பாடி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை விட நாங்கள் தீவிரமாக அவருடைய கொள்கையை ஆதரிக்கிறோம் என்கிற முறையில் அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னால், அதிமுக நண்பர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், நீங்க அதிமுக ஆட்சியா அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய பினாமி ஆட்சியா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எனவே இன்றைய தினம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். இன்றைக்கு பொதுத்துறைகளை தாளை வார்க்கிறார்கள். 7500 ரூபாய் இந்த நாட்டிலே பாடுபடக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இன்றைக்கு இன்னும் வேறு பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கு மோடி அரசை எதிர்த்து வருகிற 24-25ஆம் தேதி நாடு தழுவிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன இயக்கம் நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழகத்திலேயும் அந்த இயக்கத்தை எல்லா எதிர்கட்சிகளோடு சேர்ந்து கலந்து பேசி ஒரு வலுவான இயக்கத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிடுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விவசாயிகளுக்கு எதிராக கொரோனா என்கிற கொடிய நோயை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பல சட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழமை கட்சியான கூட்டணி கட்சி சிரோமணி அகாலிதளம் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார், எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அந்த கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அந்த தீர்மானத்திற்கு சட்டத்திற்கு எதிராக
வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் சட்டத்திற்கு ஆதரவாக இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்துவிட்டு, நான் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன், நான் விவசாயினுடைய உண்மையான பிரதிநிதி என்று இங்கே இருக்கிற மாநில முதலமைச்சர் எடப்பாடி கூறுவதை தமிழ்நாட்டு மக்கள் இனி ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அவருடைய முகம் யாருடைய முகம்? அவருடைய முகமூடி இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததன் மூலமாக அம்பலப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்து, இத்தகைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் இன்றைக்கு இணைந்து போராடுகிறோம். மற்றவர்களோடும் மற்ற தோழமை கட்சிகளோடும் கலந்து பேசி இந்த இயக்கங்களை மேலும் தீவிரமாக நடத்துவதற்குரிய முறையில் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.